தமிழகமே தேர்தல் விழாக்கோலம் பூண்டுள்ள இந்த தருணத்தில் மதுரை அருகே மூன்று தலைமுறைகளாக அரசியல் கட்சிகள் மூலம் கிராம ஒற்றுமை சீர்குலைந்துவிடக்கூடாது என்பதற்காக கட்சி கொடிகள் சின்னங்கள் தோரணங்களை புறக்கணித்து வருகிறது மதுரை அருகே உள்ள ஒத்தவீடு கிராமம். ஆனால் எங்களுக்குள்ள வேற்றுமை வரக்கூடாதுன்றக்காக இந்த அரசியல் சார்பில் வந்து இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்றக்காக வேட்பாளரோ கட்சிக்காரர்களோ எல்லைக்கு வெளியே இருந்து எங்கள்கிட்ட வந்து கட்சியை கொடியிருக்கணும் அவன் வந்து கேட்டு போகலாம். மற்றபடி இன்னாரவன்னு எங்களுக்குள்ள யாரும் எங்களை பேதவங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் இன்னாருக்கு யாரையும் வற்புறுத்துறதில்ல. ஏன்னா வேற்றுமையில் வந்து இந்த தேர்தல்னால எங்களுக்குள்ள இதாயிரும்ன்றக்காக நாங்கள் செய்யறல. ஒத்த வீடு என்ற கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறைகளாக கட்சி கொடிகள் ஃப்ளக்ஸ் பேனர்கள் போன்றவை அமைக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒத்தவீடு கிராமத்தில் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு வாழ்ந்த முன்னோர்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் கிராம ஒற்றுமை சீர்குலைந்துவிடக் கூடாது என்பதற்காக கிராமத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவரொட்டிகள் ஃப்ளக்ஸ் பேனர்கள் அரசியல் கட்சி சமுதாய தலைவர்கள் படங்கள் வைப்பது ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றுக்கு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர். தேர்தல் பிரச்சார காலங்களில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கட்சி கொடியுடன் ஊருக்குள் வர கிராம மக்கள் அனுமதிப்பதில்லை. வேட்பாளர் வந்தால் கூட நின்று ஒன்று வருவாங்க, ஆனால் அனைத்து மக்கள் வந்துடுவாங்க. இதில் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கட்சி இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. ஊர் பொதுவில் வரவேற்பு கொடுப்பான் வைப்பான், வச்சுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் அனைத்து வேட்பாளருக்கும் கட்சிக்கும் நாங்கள் வரவேற்பு கொடுப்போம். தங்கள் கிராமத்தை சேர்ந்த யாரும் வாக்குக்கு பணம் வாங்குவதில்லை எனவும் அதேபோல் தங்கள் கிராமத்தை சேர்ந்த யாரும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளாக இருக்க மாட்டார்கள் எனவும் கூறுகின்றனர் இந்த கிராமத்தினர். இந்த கட்டுப்பாட்டை யாரும் மீறுவதில்லை எனவும் இந்த கட்டுப்பாடு தங்கள் கிராம இளம் தலைமுறையினருக்கு சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வருவதாகவும் ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக திகழும் தங்கள் கிராமத்தில் வாழ்வதை பெருமையாக கருதுவதாக நிகழ்ச்சியுடன் கூறுகின்றனர். ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழும் தங்கள் கிராமத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்தி கடந்த சில ஆண்டுகளாக முறையாக நிறைவேற்றப்படாமல் உள்ள அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.